சந்தோஷ், என்ன மேனகா? அவ ஊஞ்சல் ஆடுறத பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது. அவளை ஏதாவது பண்ணி அவ கால ஓட. சரி, பாண்டியா ஜாலியா இருக்கு. இப்பதான் மறுபடியும் கிச்சனுக்கு போய் வடையும் பொங்கலும் எடுத்துட்டு வரேன். போன் பேசுற சாக்கில இதை மறுபடியும் தட்டி விட்டுறாதானே. திங்கிற வேலையை மட்டும் கரெக்டா பாரு, வேற எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியதான். நீ உன்னோட வில்லி வேலையை மட்டும் கரெக்டா பாரு. என்னது வில்லி வேலையா? ஆமா, நீ போன்ல பேசுனா நான் கேட்டதான் இருந்தேன், அதான் சொன்னேன். பாவட சொல்லு. ஹலோ ரசதி, ஒரே ஒரு நிமிஷம் வர, சொல்லு சொல்லு. கேக்கலடா, இதுதான் சரியான நேரம். மேனகா, தலை ரொம்ப வலிக்குது, ஒரு காபி போட்டு கொண்டு வாய. ஓகேங்க, இதோ வர. காபி ரெடியா? இது 2 மினிட்ஸ்ங்க. ஹே, என்னாச்சு என்னாச்சு என்ன மேனகா? இப்படி வெறும் கையோட குதிக்கிற பால் பாத்திரத்தை கைய வைப்ப? வா முதல்ல வா. மேனகா, இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க, இருங்க ஒரு 2 மினிட்ஸ் காபி போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும் மேனகா, நீ வா முதல்ல ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணு. ஐயோ இல்ல, அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். ஓகேவா? சரி, கொஞ்சம் பாத்து. மேனகா இங்க பார், சூடு பட்டதுல மொபைல கூட கீழே போட்டேன். ஓகேங்க, ஓகே நீங்க போங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, டேக் கேர். என்னாச்சு மேனகா? ஏ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கால் கட் ஆயிடுச்சு. அங்கே என்ன நடந்துச்சு? ரசதி கீழே விழுந்த காலை உடைச்சிக்கிட்டாளா? இல்லை, கீழே விழ போனவளை பாண்டியன் காப்பாத்திட்டான். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பயங்கர ரொமான்ஸ். சரி, இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டு. இரு. நீ சாப்பிடு, எனக்கு தெரியும் நீங்க வேணாம்னு சொல்லுவீங்கன்னா நான் உங்களை கேட்டேன். மதுவா, மதுவா.
வர்றேங்கா. என்னக்கா? எஸ்டேட்டோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டியா? ஆ பாத்துட்டேங்கா. அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லையே? இல்லக்கா. அக்கா அக்கா ராஜா என்னாச்சு? தோப்புல வேலை பார்க்க போனப்போ ராசத்துக்கு அடிபட்டுருச்சு. என்ன என்ன பண்ற நீ? எதுக்கு அங்க போன? இருக்கிறது கிடையாது. பாத்து மெதுவா 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 பாத்து. கால் கால் கால். ஓகேவா? ரெண்டு பேரும் தோப்புல ரொம்ப சந்தோஷமா ஆட்டம் போட்டீங்கல்ல, அதான் சந்தோஷம் கால்ல அடிச்சு நடக்க விடாம பண்ணிட்டான். இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. ரொம்ப வலிக்குதா? வலி குறைஞ்சிருக்கான்? நீ ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? இவ பார்த்துதான் வேலை பாத்திருப்பான் அண்ணே, அதையும் மீறி இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. இல்ல ராசாத்தி. ஆமா மேனகா. சரி டாக்டர் என்ன சொன்னாரு? இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மாத்திரை கொடுத்திருக்காங்க. ராசாத்தி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்க, ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. சரிங்க அண்ணி. நீ படுத்துக்கோ, ரெஸ்ட் எடு, நான் வரேன். உமா. அம்மா. ராசாத்திக்கு கால்ல அடிபட்டிருக்கு. சரிம்மா. சூடா அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணி கொடு. சரிங்கம்மா. ஏய் உமா, நீ இரு. அண்ணே ராசாத்திய நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீ வா. ராசாதிக்கு கால அடிபட்டு இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன்னு மேனகா எப்படி அக்கறையா சொல்லிட்டு போற பாத்தியா? அப்படிதான் இருக்கணும். ஆமாக்கா, மேனகாக்கு எப்பவுமே நம்ம குடும்பம் ஞாபகம் தான். நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருமே எப்பவும் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்காத நாளே கிடையாது. மேனகா எனக்கு ஒய்ஃபா கிடைக்க நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த குடும்பத்தையே அழிக்கணும்ன்றதுதான் என் அக்காவோட பிளான். சந்தோஷ் மூலமா ராசாத்தியோட காலை உடைச்சதே அவதான். அது தெரியாம இவங்க என்னடானா அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா ஒரே ஓவர்ல 10 விக்கெட் எடுத்துருவா போலயே. கல்யாணி என்ன பண்ணிய அண்ணா? மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ராஜா. அவ மைண்ட் வாய்ஸ் என்ன ராஜா? அக்கா கேக்குறாங்கல்ல சொல்லு. ஐயோ நான் மாட்டேன். என்ன ராஜா இவ என்ன நினைச்சா நீ சொல்லு. கல்யாணி சொல்லட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், நீ சொல்லு ராஜா, இல்லனா இதை எடுத்துருவேன். கொடுக்க முடியாது, நீ சொல்லு ராஜா. அது ஒண்ணு இல்லக்கா, அவங்க அக்கா மேனகா இருக்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவள ரொம்ப கம்மியா பாராட்டுறீங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா கல்யாணி? ஆமா ரொம்ப கரெக்ட். நீயாவது நின்னு ஆடுவன்னு பார்த்தா நீயும் டக் அவுட் தானா? அண்ணி குடுங்க அண்ணி. ஓடிட்டா. Thank you.
ரசாத்தி மேனகா சூடா சூப் பண்ணி கொண்டு வந்திருக்கா. இந்த ரசத்தை சூப் குடி. இந்த இதை எடுத்துக்க. சூப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அண்ணி. உனக்காக மேனகா பார்த்து பார்த்து ரெடி பண்ணிருக்கா. சூப் குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. சரிங்க அண்ணி. மேனகா அவளை பார்த்துக்கோ. சரிங்க அண்ணி, வரேன். ரசாத்தி, உனக்கு நான் சூப் பண்ணி கொடுத்ததுனால உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு தப்பா நினைச்சிடாத. இது சூப் இல்ல, உனக்கு நான் வச்ச ஆப்பு. என்ன புரியலையா? உன் மேல எனக்கு அக்கறை இருக்கேன்னு சும்மா சீன் போட்டேன். இப்போ சௌந்தரவல்லியாண்ணே ஏன் கைக்குள்ள? இனிமே உன்னாலையும் பாண்டியனாலையும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. பாண்டியனோட சேர்ந்துகிட்டு ஓவர ஆட்டம் போட்டல்ல, அதான் திட்டம் போட்டு உன் கால நான் உடைச்சிட்டேன். இனிமே கொஞ்ச நாளைக்கு நீ இப்படி படுத்து படுக்கையாதான் இருக்கணும். அப்படியா? அப்ப என்னால இப்போதைக்கு எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா, நடக்கிறது என்ன, நடனமே ஆடி காட்டுற. இந்த சூப் பிளேட் எடுத்து கொஞ்சம் அது மேல வைக்கிறியா? அட, எடுத்து வை. காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பொல்லழகு சொடி சிறபாடி என்ன மிஸ்ஸஸ் மேனகா, இதுக்கு எவ்வளவு சூடாயிட்ட இப்படி? இந்த வீட்டுல நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் உனக்கு சொல்றேன், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, வீணா அதை கெடுத்துக்காத. ஹேய், என்ன ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல அட்வைஸ் பண்றியா? உன்னால என்னைக்குமே என்ன ஜெயிக்க முடியாது. ஹலோ, இந்த ஆணவம் தான் உன்னை அழிக்க போகுது. சரி, எனக்கு கொஞ்சம் சூடா சூப்பு கொண்டு வரியா ப்ளீஸ்?
எவ்வளவு சூடா இருக்க பாரு. என்ன செல்ல குட்டி, மேனுக்காக மட்டும்தான் குத்து டான்ஸ் ஆடி காட்டுவியா, மாமனுக்கு ஆடி காட்ட மாட்டியா? அதுக்கு என்ன மாமோய், ஆடிட்டா போச்சு. ஏன்றி முத்து பல்லழகு சொடி சிறபாடி ஐயோ அம்மா அப்பா மேனகா, என் நிலைமைய பாத்தியா, எவ்வளவு கம்பீரமா நடந்து போன, இப்ப எப்படி நடந்து வரேன் பாரு. என்ன நீ அந்த ராசாத்தி மாதிரி நடிக்கிறியா, ஒழுங்கா போயிடு. ஏய் நான் அடிக்கல, உண்மையிலேயே என் கால் அடிபட்டிருக்கு. இதுக்கு காரணம் அந்த பாண்டியன் தான். ஐயோ அப்பா, ராசாத்தி கால உடனா நீ இப்படி கால உடைச்சிட்டு வந்து நிக்கிற, உன்ன சரியான வேஸ்ட். நீ எதுக்குமே லைக் இல்ல மேனகா. அம்மா, உனக்காக உழவு வேலை பார்க்க போன பாரு, இதுவும் திட்டுவ, இதுக்கு மேலையும் திட்டுவ. அம்மா எங்க சாப்பிட வாங்க, ஒரு 10 மினிட்ஸ் மா வந்துற. சரி ஓகே. ஹே எங்க போற, உக்கார் உக்கார் வா. யாரு இருங்க நான் பாக்குறேன். யார் வேணும்? மாதவன் தம்பி இருக்காரா? இருக்காங்க, உள்ள வாங்க வாங்க. மாதவன் தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வாங்க வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இளவரசி அம்மா இல்லையா? இருக்காங்க, உட்காருங்க, கூப்பிடுறேன். பரவாயில்ல அக்கா வரட்டும். அப்படியா அக்கா? அக்கா வரே, வாங்க வாங்க சாமி, உட்காருங்க. வணக்கம். என்ன மாதவா, அவரை நிக்க வச்சிட்டு இருக்க, உட்காருங்க சாமி. நான் வந்தோடனே உட்கார சொன்னேன், நீங்க வந்தாதான் உட்காருவேன்னு சொல்றாரு. சரி சரி உட்காருங்க. நீங்க வர சொன்னதா உங்க செக்ரட்டரி அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிடுறீங்க சாமி? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷம். இல்ல இல்ல, ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போணும். காஃபி சாப்பிடுங்க மேனகா. நீ உமா கிட்ட சொல்லி காஃபிக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க நீ. ஒரு நிமிஷம் ராஜா, ராஜா. ஆ வரேன்க்கா. எனக்கா கூப்பிட்டீங்களா? வாங்க தம்பி. சாமி, உங்களுக்கு என் தம்பி மாதவனை தெரியும், இவன் ராஜா என்னோட தம்பிதான். வணக்கம் தம்பி. வணக்கம். ராஜா, இவர் நம்ம கோவிலோட அர்ச்சகர். ஓ, பரம்பரை பரம்பரையா நம்ம கோவில்ல இருக்கிற எல்லா பூஜையும் இவங்க குடும்பம் தான் செய்யும். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. நம்ம ஜமீன் வழக்கப்படி வருஷா வருஷம் நம்ம குலதெய்வம் கோவில்ல அந்த துலாபார பூஜை நடத்துறோம் இல்லையா, இந்த வருஷமும் அந்த பூஜைய கண்டிப்பா பண்ணி ஆகணும். நீங்க நாள் குறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கே சிறப்பா அந்த பூஜையை பண்ணிடலாம். நீங்க வர சொன்னீங்கன்னு உங்க செக்ரட்டரி போன் பண்ணி சொன்னதுமே அது துலாபார பூஜை விஷயமா தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு தேதியை பார்த்துக்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு தேதியை ரொம்ப அருமையா இருக்கு, இந்த மாசத்துல அப்படி ஒரு யோகமான நாள் இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. அது சரி, திடீர்னு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அவசர அவசரமா அப்படி கிளம்ப முடியாதுல்ல,
அது பிரச்சனை இல்லம்மா. இந்த ஊர் கோயில்லயே அந்த பூஜையை பண்ணிடலாம். உங்க பிரார்த்தனைய நிறைவேற்றிக்கலாம். அப்படியா? ஆனா அதுல தெய்வ குத்தம் எதுவும் ஆயிடாதுல்ல? ஆகாதுமா. வந்தா நான் இப்படி ஒரு யோசனையை சொல்லுவேனா? அப்ப சரி, நாளைக்கு இந்த ஊர் கோவில்லயே துலாபர பூஜையை பண்ணிடுவோம். அதுக்கு என்ன ஏற்பாடோ அதெல்லாம் பண்ணிடுங்க சாமி. சரிங்கம்மா. குடும்பத்துல உள்ள எல்லாருமே தவறாம வந்துடணும். ஏன்னா இந்த பூஜை குடும்ப விருத்திக்காக வேண்டிக்கிட்டு பண்ற ஒரு பூஜை. எல்லாரும் வந்துருவோம், அதெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம்.